தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அறிக்கை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதை என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிமை நிறை பேருண்மைகள். இந்த முதலாவது மகிமை நிறை பேருண்மையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதி என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றதே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் மோட்சவல் விஷயத்திலும் திறக்கும் யாரையும் கொடுத்ததை புரிந்திருந்தும். பேருண்மைகளில் இரண்டாவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னி எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்மாக்களுக்கும் மோட்ச வாழ்வை கொடுத்தலும் திறக்கும் யார் யாருக்கு தேவையோ அவர்கள் கொடுத்ததை புரிந்தருளும் வாழ்க மகிமைநிறை பேருண்மைகளில் மூன்றாவது தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததை குறித்து தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். சகல ஆத்மாக்களும் மோட்சவல்வி கொடுத்தலும் திறக்கும். யார் யாருக்கு தேவை அவர்கள் கொடுத்ததை புரிந்தல்லும். மகிமை நிறை பேருண்மைகளின் நான்காவது, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்புமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றதே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றதே. புனித மரியே இறைவனின்
தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றதே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றதே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் மோட்சவாழ்வு விஷயத்திலும் திறக்கும் யார் தேவையோ அவர்கள் கொடுத்ததை புரிந்தருளும். பேருண்மைகளில் ஐந்தாவது, அன்னை மரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும்.
சகல ஆத்மாக்களை மோட்சவல் விஷயத்திலும் திறக்கும் யார் யாருக்கு தேவையார்கள் கொடுத்து உதவி புரிந்தருளும். தூதரான புனித மிக்கேலே, இறை தூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை நேச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைத்து எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் எங்கள் பங்கு மக்களுக்காகவும் இந்த வேளையிலே சிறப்பாக ஜபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியுமாக இயேசுவும் ஆசிர் பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிருபதயாவத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க. எங்கள் சீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளா இருக்கின்ற நாங்கள் எவையின் மக்களுமை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கனவால் நின்று பிரலாபித்தல்து உமையை நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியல்லும். இதன்றே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்து நாதருடைய பிரதிட்சயமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரிய தயாபரிய பேரின்ப இரக்கமுள்ள கன்னிமரியாயே. ஆமேன். இத்திருப்பலியின் கருத்துக்களாக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆண்டனி போஸ்கோ அவர்களுடைய ஆண்டனி போஸ்கோ நன்றி பலியாகவும், விஜய் அமிர்தராஜ், சுந்தரமூர்த்தி, விக்டோரியா தங்களுடைய 42வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் நன்றி பலியாகவும், செல்வநாதன், சகாய ராணி, ஜோவிதா, அனிஷா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், எம் ரபேக்கா, பரிமலா, யகானா, பிரதீப், யோகேஷ் நன்றி பலியாகவும், மோனிகா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், லூகாஸ், மல்லிகா லூகாஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், டாலரின் ஜெர் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், சிரோலின் புனித அந்தோனியார் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கார்த்திக், எழிலரசி, நிவின், நெல்சன் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், கலை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நன்றி பலியாகவும், இருதய சாமி, சூசை மேரி, ஆண்டனி, நான்சி, ஜூட் கெளி நன்றி பலியாகும், ரோசாமணி குடும்பத்தினர் நன்றி பலியாகும், டோபி சாந்தி குடும்பத்தினர் நன்றி பலியாகும் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக சிரோலின் குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஃபிலோமினா, ஜெசிந்தா, பிரீத்தி, பிரான்சினா உடல் நலம் பெற வேண்டியும், அகஸ்டின் ஜோசப் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சந்தானம் மேரி குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறைவனில் இலைப்பாற்றி அடைந்த ஃபெலிக்ஸ் ரயன், ஜேசி ரியன், கிளார் ரியன், சிஸ்டர் மித், சிஸ்டர் இவான்லியோ, சிஸ்டர் மகதுலின், எல்லி பேட்ரிக், சைமன் ஆரோக்கிய சாமி, சூசை மேரி, தேவராணி, சுந்தர்ராஜ், ஜோசப் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், விபி ஃபாத்திமா, விபி இருதயராஜ் மற்றும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், மகிமைதாஸ், அன்னமேரி அம்மாள், ஆண்டனி அம்மாள்,
இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அவர்களுக்கு உணவளித்தார், மலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்ம
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திருச்சபை இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் ஊற்றுமாக இருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியின் விழா. ஏனென்றால் கடவுளுடைய இருப்பை நாம் கொண்டாடுகின்றோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று இயேசு அவருடைய பிரசன்னத்தை நற்கருணையிலே இட்டு சென்றிருக்கின்றார். கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு என்னாலும் இருக்கின்றது, நம்மை வழிநடத்துகின்றது. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம். அவருடைய மாட்சியை ஒவ்வொரு நாளும் நாம் நற்கருணையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை நாம் திருப்பலின் வழியாக ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்கின்றோம். இரண்டாவதாக, நற்கருணை ஒற்றுமையின் சின்னமாக இருக்கின்றது. நம் அனைவரையுமே ஒன்றிணைக்கின்ற கருவியாக நற்கருணை இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நம்மிடையே ஏற்பட்ட பிளவுகள், பிரிவினைகள், வேறுபாடுகளை களைந்து நற்கருணையில் நாம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி பிளவுகளை ஏற்று வாழ்ந்த தருணங்களை நினைத்து, பிரிவினைகளை ஏற்றுக்கொண்ட தருணங்களை நினைத்து, வேறுபாடுகளை பாராட்டிய தருணங்களை நினைத்து இந்த வேளையிலே மனம் மருந்தி இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எதிரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே தெல்லனை துன்பொண்டே
நினைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்பரியே தந்தையென்று நித்தியமாக தெளித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறந்துவி உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாகருள்வி தந்தையின் பரத்தில் வீட்டிருப்பவரே நீரம் மீது இறந்துவி ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே ஆண்டவர் நீ உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 2-3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளையை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாதத்தில் பணிந்து நான் வணங்கிடுவே. பாவி எந்தன் பெயர் சொல்லி அன்புடனே
இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16-17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போட்டி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதில் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்வது அல்லவா? அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தை தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பெருவிழா தொடர் பாடலாக, வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்று, மக்களின் உணவிதோ நாய்கற்கெறிதல் நலமாகாது. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோர்க்கு தகுந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயன உண்மை உணவு இயேசுவே எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல் அமுதை ஊட்டிடுவீரே. நும் திருமந்த எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய் மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய், அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமென். வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமகே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51-58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்,
அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறார். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் என்கின்ற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்கருணையின் பெருவிழாவாக இது இருக்கின்றது. இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விழா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை அதில் விட்டு சென்றிருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு உண்மையை இந்த பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. எனவேதான் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள். இந்த விழாவை கார்பஸ் கிறிஸ்டி என்றும் அழைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, கார்டினல் நியூமன் என்பவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஒரு குருவாக இருந்தார். மிகப்பெரிய இறையியலாளர், சிந்தனையாளர், பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். உலக புகழ்பெற்ற அந்த பாடல் லீட் கைண்ட்லி லைட், இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல் இறைவா என்கின்ற அந்த புகழ்பெற்ற பாடலை எழுதியவர், மிகப்பெரிய ஆளாக அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில் இருந்தவர். திடீரென்று ரோமன் கத்தோலிக்கத்துக்கு அவர் மாறிவிட்டார். அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய ஆளாக இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஒரு குருவாக, இறையியலாளராக, மிகப்பெரிய சிந்தனையாளராக இருந்தவர் ஏன் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு சென்று விட்டார் என்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அது ஏற்படுத்தியது. மிகப்பெரிய அதிர்வலைகளை அது உண்டாக்கியது. பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடி எப்படியாவது நாம் சென்று அவரை கேட்க வேண்டும், எது உங்களை மாற்றியது என்று நாம் சென்று கேட்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவரை பார்த்து சென்று கேட்டார்கள், ஏன் திடீரென்று இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள்? ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஒரு குருவாக நீங்கள் இருந்தீர்கள், ஏன் இப்பொழுது ரோமன் கத்தோலிக்கத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று அவரை கேட்டார்கள். அவர் கூறிய பதில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது. என்னுடைய மீட்புக்கு தேவையான இரண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்றது, அந்த இரண்டு எனக்கு போதும் என்று அவர் சொன்னார். அவர்கள் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கேட்டார்கள், இங்கு இல்லாத இரண்டு அங்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், முதலாவதாக நற்கருணை, இரண்டாவதாக அன்னை மரியாள் என்று அவர் சொன்னார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையை தவிர இந்த இரண்டையும் முழுமையாக எந்த ஒரு சபையும் தர முடியாது. எனவேதான் கத்தோலிக்கர்கள் இந்த இரண்டையும் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். நற்கருணை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னமாக இருக்கின்றது. கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்றது என்பதை நற்கருணை தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்திருக்கின்றார். எனவேதான் சிலுவை அடியில் அன்பு சீடரை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உன் தாய் என்று. ஆன்மீக தாயாக நம் அனைவருக்கும் அன்னை மரியாளை கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்கள், இன்று நாம் நற்கருணை பெருவிழாவை
இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கரணை ஏற்படுத்தினார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அந்த கட்டளையை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நற்கரணையை பற்றி திருச்சபையானது இரண்டு அழகான கோட்பாடுகளை போதிக்கின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் சொல்லுகின்றது, முதலாவதாக நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம் ஊற்று. யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம் நற்கருணையாக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எதுவும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்க முடியாது என்பதை திருச்சபையின் கோட்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, திருச்சபையானது தன்னுடைய வாழ்வை நற்கருணையிலிருந்து தான் பெற்றுக்கொள்கின்றது. த சர்ச் ரிசீவ்ஸ் இட்ஸ் லைஃப் ஃப்ரம் த யூக்கரிஸ்ட் என்று சொல்லுவார்கள். திருச்சபையே தன்னுடைய வாழ்வை நற்கருணையிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறது. நற்கருணை தான் எல்லா அருட்சாதனங்களுக்கும் ஊற்றாகவும் வாய்க்காலாகவும் அமையாகின்றது. நற்கருணையிலிருந்து தான் எல்லா அருட்சாதனங்களும் தன்னுடைய அருளை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களில் நாம் பார்த்தோம், முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் எப்படி மன்னாவால் உண்பிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த பாலை நிலத்தில் விடுதலை வாழ்வுக்காக சென்று கொண்டவர்கள் உடல் பசியினால் அங்கு ஏக்க முறுகின்றார்கள். மோசையை நோக்கி குரல் எழுப்புகின்றார்கள். கடவுள் அவருடைய உடல் பசியை பார்த்தார். எனவே வானிலிருந்து மன்னாவை பொழிந்து அவர்களை உண்பித்தார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. எனவே மன்னாவை உண்டவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு நானே, என்னை உண்பவர் எப்போதுமே வாழ்வர், நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், தூய பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார், அப்பம் ஒன்று, நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் நாம் பங்கு கொள்ளுகின்றோம். இந்த நற்கருணை ஒரு அன்பின் ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இது இருக்கின்றது. எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறது, எல்லாரையுமே ஒன்று சேர்க்கிறது. எல்லாருமே ஒன்றாக இந்த நற்கருணை விருந்தில் நாம் பங்கு பெறுகின்றோம். அனைத்தையும் கடந்து நாம் அப்பத்தை உண்ணுகின்றோம். ஒரே அப்பம் பல உடலாய் நாம் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது இணைக்கின்ற ஒரு கருவியாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற மைய செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நற்கருணை அன்பின் சின்னமாக இருக்கின்றது. கடவுள் இந்த உலகின் மேல் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று பார்த்தால், தம்முடைய ஒரே மகனை இந்த உலக மீட்புக்காக அவர் கையளித்தார். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் நாம் ஒருவர் மீது அன்பு கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் பலமுறை யோசித்து பார்ப்போம். அப்படி தான் நாம் எதிர்பார்ப்போம். நாம் அன்பு செய்கின்றவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று. அதை தான் கடவுள் விரும்பினார், அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்பினார். என்னாலும் நான் உங்களோடு இருக்கப் போகின்றேன் என்று அந்த பிரசன்னத்தை, அவருடைய உடனிருப்பை நற்கருணையில் அவர் விட்டு செல்கின்றார். நற்கருணை ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை இது உணர்த்துகின்றது. ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த நற்கருணை அமைவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நற்கருணை தியாகத்தின் சின்னமாக இருக்கின்றது, பலியின் சின்னமாக இருக்கின்றது. கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தியாகத்தின் உச்சமாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எனவே இந்த நற்கருணை தியாகத்தினுடைய ஒரு சின்னமாக அமைகின்றது. இறுதியாக பார்க்கின்ற பொழுது, நற்கருணை பகிர்வின் அடையாளம். இதுதான் மிக முக்கியமானது ஒன்று. நற்கருணை பகிர்வின் அடையாளமாக இருக்கின்றது. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். எந்த ஒரு பொருள் பிடப்படுகின்றதோ அங்கே பகிர்வு நடைபெறுகின்றது. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது சாத்தியமாகும். நாம் அன்பை பகிர வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியை பகிர வேண்டும், நம்மிடம் இருப்பதை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு நற்கருணை ஒரு முக்கியமான பொருளுள்ள ஒன்றாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த பெருவிழா நாளில் நாம் நற்கருணையின் மகத்துவத்தை அறிய வேண்டும்.
நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் உணர வேண்டும். நற்கருணையில் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நம்முடைய ஞான கண்களினால் உற்று நோக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர் நமக்கு நலம் அளிக்கின்றவர். நற்கருணை ஆண்டவர் நமக்கு சுகம் அளிக்கின்றவர். நற்கருணை ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றவர். அவருடைய பிரசன்னம் என்னாலும் நம்மோடு இருக்கின்றது. ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் எல்லா காலத்திலும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். எனவே நற்கருணை ஆண்டவரின் ஆசீர் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் என்னாலும் இருக்க இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணை திருவிருந்தில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்களுறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு வந்து கூடியுள்ளோம். வாழ்வழிக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறைய ஆசி வழங்க வேண்டுமென எல்லாம் உள்ள கடவுளை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்கள் மூலமாக இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது சொந்த விலைமதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்ட இயேசுவே, எங்கள் மீட்புக்காக நீர் அளித்த உயர்ந்த விலையை மனதில் கொண்டு நாங்கள் பாவத்தை விலக்கி வாழ வேண்டுமென்று ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அருட்சாதனமாக உமது திரு உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு அளித்த இயேசுவே, உமது அன்பை எங்கள் அயலாரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவே, நாங்கள் எப்போதும் இந்த புதிய உடன்படிக்கையினை மனதில் கொண்டு இறை மக்களாக எங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே
மண்டாட்டை கேட்டருளும் ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் ஏழைகள் கைவிடப்பட்டோரில் உம்மை கண்டு அவர்களுக்கு பணிபுரிய அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை குவித்து கண்களை மூடி இந்த வேளையிலே சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் நம்மை நேரிடாமல் காக்க வேண்டுமென்று ஆண்டவருடைய பராமரிப்பு தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுமா இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக இந்த வேளையில் சிறப்பாக மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களை தொட்டு நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாகவும் துளிர் கொத்துகளாக அவர்களின் நம்பிக்கை வளரும்படியாகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். பலவிதமான சோதனைகளாலே வேதனைகளாலே பிரச்சனைகளாலே தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை எப்படி இருக்குமோ என்று ஒரு அச்சத்தினாலே பயத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஒரு புதிய உலகை நமக்கு தரும்படியாகும், அன்பின் பாதையிலே நாம் செல்லும்படியாகும், நம்பிக்கையின் மக்களாக நாம் வாழும்படியாகும், ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து வழிநடத்தும்படியாகும், வறுமையிலே வாடுவோருக்கு நல்வாழ்வை தரும்படியாகவும், தெருக்களிலே விடப்பட்டோர் ஆதரவற்றோர் கைம்பெண்கள் அனாதைகள் இவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலாக இருந்து வழிநடத்தும்படியாகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் மங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். போற்றுதே நாளும் நன்றி
பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே மனமேலதாளம் முழங்கி அவரை ஏற்றி போற்றுதே நாணிலங்கள் விளைந்தன நவதானியங்கள் குவிந்தன நாணிலங்கள் விளைந்தன நவதானியங்கள் குவிந்தன ஆண்டவரே இதை செய்தாரெங்கோ ஆண்டவரே இதை செய்தாரெங்கோ இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் சகோதர சகோதரிகள் என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருஅவை ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தனு வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இருப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிப்பொருளாக முதன் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் இதனோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள் அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமறல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் உலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயே போற்றுக உமது ஆட்சி
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிழலில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவிழம் திருப்பி நம்மை காத்து வழிவழுக்கிறார். வாழ்வு தரும் ஒளியும் நீரே, இயேசுவே வாழ்வு தரும்
வார்த்தை கேட்போரெல்லாம் இந்நாளும் நிலைத்திருப்ப எப்போதும் கனி தருவர் நாமம் புகழ்ந்திடுவர் கேட்போரெல்லாம் என்னாலும் நிலைத்திருப்பர் எப்போதும் கனி தருவர் உன் நாமம் புகழ்ந்திடுவர் உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் நினைவாய் வாழ்ந்திடுவர் உம் வழியில் நடந்திடுவர் உம் பணியை தொடர்ந்திடுவர் வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே உன் படைப்பாய் வாழவே என்னை மாற்றுமே உன் படைப்பாய் வாழவே என்னை மாற்றுமே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே நம்பி வருவோரெல்லாம் பெருமையாய் சென்றதில்லை வழி தவறி நடந்ததில்லை வான்வெளியை கண்டடைவர் உம் விருப்பம் செய்வோரெல்லாம் அன்பாக வாழ்ந்திடுவர் உம் அருளை தந்திடுவர் நிறைவாழ்வை பேச்சிடுவர் உம்மை நம்பி வருவோரெல்லாம் நடந்ததில்லை வான்வெளியை கண்டடைவர் உம் விருப்பம் செய்வோரெல்லாம் அன்பாக வாழ்ந்திடுவர் உம் அருளை தந்திடுவர் நிறைவாழ்வை பெற்றிடுவர் வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே உன் படைப்பாய் வாழவே என்னை மாற்றுமே உன் படைப்பாய் வாழவே என்னை மாற்றுமே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் நன்றியோடு மன்றாடுவோமாகும் ஆண்டவரே உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த பெருவிழா நாளில் ஒரு 10 நிமிடம் இப்பொழுது நற்கருணையானது ஸ்தாபகம் செய்யப்பட்டு ஆசீர் வழங்கப்படும் எனவே பக்தியோடு பங்கெடுப்போம் இந்த நற்கருணை ஆராதனையில் Thank you.
செலுத்திடவே
சிவபலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ தந்தைய இறைவனையே தொழுதிட வந்தோ தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தைய இறைவனையே தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தைய இறைவனையே குதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ தந்தைய இறைவனை குதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே துணைத்திட வந்து நிற்கிறோ தேவவீட்டின் அன்மையாலே இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையிலே அவருடைய பிரசன்னத்தை விட்டு சென்றிருக்கின்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வேளையிலே அழைப்பு விடுக்கின்றார். நற்கருணை நலம் தரும் அருட்சாதனமாக இருக்கின்றது, நற்கருணை சுகம் தரும் அருட்சாதனமாக இருக்கின்றது. ஏராளமான புதுமைகள் இந்த நற்கருணை வழியாக நடந்து இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருரத்தம் வல்லமை மிக்க ஒன்றாக இருக்கின்றது. கல்வாரி மலையில சிலுவையிலே குத்தி திறக்கப்பட்ட பொழுது தண்ணீரும் இரத்தமும் அங்கே வெளியேறியது. அந்த ஒரு சொட்டு இரத்தம் இந்த உலகின் மீது தெளிக்கப்பட வேண்டும். இரத்தத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு, அந்த வல்லமை உண்டு, அந்த சக்தி உண்டு. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்களுடைய கதவு நிலைகளிலே அந்த ஆற்றின் இரத்தமானது தெளிக்கப்பட்டது. விடுதலையை அவர்கள் அடைந்தார்கள், மீட்பை அவர்கள் அடைந்தார்கள். கடவுள் அவர்களை வழிநடத்தி சென்றார், அந்த மீட்பை அவர்கள் கண்டு கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது இந்த உலகம் மீட்படைந்தது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் வெற்றி. இந்த உலகில இந்த ஒரு சொட்டு இரத்தம் இந்த உலகின் மீது தெளிக்கப்பட்டு எல்லாவற்றையும் புனிதப்படுத்தும்படியாகும், எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும்படியாகும், பாவங்களிலிருந்து நம்மையெல்லாம் மீட்கப்படும்படியாகும், கழுவப்படும்படியாகும். இந்த நேரத்தில் சிறப்பாக மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய இருக்கின்றது, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருக்கின்றது. எங்கே இரண்டு மூன்று பேர்கள் என் பெயரால் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உள்ளார உணர்வோம். ஆண்டவருடைய உடனிருப்பு நற்கருணை வழியாக நம்முடைய இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். வீடுகளில் இருக்கின்றவர்கள் முழந்தால் படியிட்டு இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் வல்லமை, இயேசுவின் இரத்தம் சக்தி, இயேசுவின் இரத்தம் ஆற்றல், இயேசுவின் இரத்தம் என்னை சுகப்படுத்தும், என்னை தூய்மையாக்கும், எல்லா பயங்களிலிருந்தும், எல்லா அச்சங்களிலிருந்தும், எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும் என்னை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இயேசுவின் இரத்தம் எங்கள் மீது பொழியப்படுவதாக.
இயேசுவின் இரத்தம் எங்கள் குடும்பங்கள் மீது பொழியப்படுவதாக, இயேசுவின் இரத்தம் என் மீது பொழியப்படுவதாக என்று வேண்டு இந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்கின்ற பாடலை நம் அனைவரும் பாடுவோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம். நம்பிக்கை இழந்தோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், பெரும் வருத்தத்தில் ஏற்றுமை இழந்தோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், நம் வாழ்வில் நம்பிக்கை இழந்தோமா, பெரும் வருத்தத்தில் ஏற்றுமை இழந்தோமா, பெரும் துன்பத்திலே தன்னிலை மறந்து கடும் பாதை வாழ்வை தொலைத்தோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம். அன்பினை விட்டு அகன்றோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், மறை உண்மை தெளிவை அடைந்தோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், இறை அன்பினை விட்டு அகன்றோமா, மறை உண்மை தெளிவை அடைந்தோமா, உரை தவறி விடும் இறை வழி நடந்து இறை வாழ்வை தினமும் எழுந்தோமா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் ஜெயம், 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 ஒரு துளி ரத்தம் நம்முடைய நாடு மேலும் நம்முடைய குடும்பங்கள் மீதும் தெளிக்கப்படியாகும். இயேசுவின் ரத்தம் நமக்கு வெற்றியை தருகின்றது, இயேசுவின் ரத்தம் நமக்கு சக்தியை தருகின்றது, இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் கழுவுகின்றது, இயேசுவின் ரத்தம் எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை நலமாக்குகின்றது. பக்தியோடு இயேசுவின் பிரசன்னத்தை உற்று நோக்கியவர்களாக ஆண்டவருடைய முகம் நம் மீது ஒளி வீச வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களிலே உணர வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் மீட்பை பெற்றுக் கொள்கின்றோம். எல்லாரும் என்னிடம் பாருங்கள், என் மகளே என் மகனே, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய கஷ்டத்தை நான் புரிந்து கொள்கின்றேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே அழைத்து விடுகின்றார். இயேசுடைய ரத்தம் நமக்கு ஆற்றலை தர வேண்டும், வல்லமையை தர வேண்டும், சக்தியை தர வேண்டும். இயேசுவின் ரத்தம் வெற்றி, இயேசுவின் ரத்தம் வெற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் இந்த நாளில இந்த வேளையில பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில உலகத்தின் மீது உங்களுடைய ஒரு துளி ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவரே. கொள்ளை நோய்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நல்ல சுகத்தை பெறும்படியாகும். இதனால் இறந்து போனவர்கள் ஆன்ம இளைப்பாற்றி அடையும்படியாகும். வயத்தில் இருக்கின்றவர்கள் அச்சத்தில் இருக்கின்றவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து வழி நடத்தும்படியாகும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய ஒரு துளி ரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் ஆண்டவரே.
உன் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வெளிப்பட வேண்டும். உன் ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேண்டும். தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து நடந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவினை எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரே என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என்ன தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என்ன தீங்கும் தீண்டாது, என்ன தீங்கும் தீண்டாது, என்ன தீங்கும் தீண்டாது. புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனி எல்லாம் புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.